பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் இந்து முன்னணி சென்னை மாநகர தலைவரும் மாநில செய்தி தொடர்பாளருமான திரு ஏ டி இளங்கோவன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஆர்டிகல் 370 எல்லாம் ரிமூவ் பண்ணி சுமூகமா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தேர்தல் நடந்து அங்க ஒரு ஜனநாயக ஆட்சி முதல் முறை வந்து நடக்குது. அதுலயே பெருசா ஒரு வீடியோ நம்ம வைரலானதை பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிற முதல்வர் அவர்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரீதியா அங்க பதவி ஏற்றுக்கார். அப்படி இருக்கிற சூழ்நிலை நேற்று டிஎம்கியோட என்ஆர்ஐ விங் அவங்க வந்து ஒரு போஸ்ட் இந்த கல்வி துறையிலயும் சரி பொருளாதாரத்திலயுமே வந்து தமிழகம் தான் முன்னேறல இருக்குன்னு சொல்லிட்டு அதுல எல்லா மாநிலத்திலயும் எப்படி இருக்காங்கிற அந்த இதை போடுறப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேப்பை வந்து எப்படி பாகிஸ்தான் சைனா போடுவாங்களோ அதே மாதிரி போட்டுட்டு பட் அப்ப டெலீட் பண்ணிட்டாங்க. இது உள்நோக்கம் என்ன? இவங்களுக்கு நீங்க பொதுவாகவே இந்த திமுக காரங்களுக்கு உண்மையான வரலாறோ அதை பத்திய ஒரு படிப்போ அறிவோ எதுவுமே இருக்கிறது இல்லை. நீங்க ஏதோ இவங்க தெரியாம போட்டாங்கன்னு அப்படி நினைச்சீங்கன்னா அது தப்பு. இவங்க தெரிஞ்சுதான் வேண்டுமென்றே போட்டிருக்காங்க. ஏற்கனவே தயாநிதி மாறன் பாராளுமன்றத்துல இந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தான்ல இன்று ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய காஷ்மீருடைய பகுதி, அந்த பகுதியில இருந்து நமக்கு சொந்தமே இல்லையே நமக்கு சேராத பகுதி அப்படின்னு சொல்லி நீ பாராளுமன்றத்துல பேசுற. அப்ப கடுமையான எதிர்ப்பு வருது தயாநிதி மாறன் பேசும் பொழுது. ஏன்னு சொன்னா பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய அந்த பகுதியானது காஷ்மீருடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியானது இன்னைக்கும் கூட அங்க இருக்கக்கூடிய தேர்தல் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பகுதியில எம்எல்ஏ சீட்டுக்கு வேக்கண்டா வச்சிருக்கோம். அங்க வந்து நாம தேர்தல் அங்க நடத்த முடியல. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இருக்கு, நேரு செய்த தவறு அதெல்லாம் ஒரு பக்கம், அது பெரிய வரலாறு. அதன் காரணமாக அந்த பகுதி பலுசிஸ்தான் பகுதி இதையெல்லாம் வந்து நாம வந்து வேக்கண்டா வச்சிருக்கோம். எம்எல்ஏக்கான தொகுதிகள் அங்க வரையறுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் கூட அங்க தேர்தல் நடக்காத காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய 6 தொகுதிகள் அந்த மாதிரி அளவுல, எண்ணிக்கை எனக்கு சரியா நினைவுல இல்லை, இத்தனை தொகுதிகள் அந்த இடத்துல வந்து தேர்தல் நடத்தப்படாததுனால அப்படியே வச்சிருக்கோம். இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறவர்கள். எப்ப இந்த நம்முடைய பாகிஸ்தான் நம்முடைய பகுதியை ஆக்கிரமிப்பு செஞ்சதோ, எப்ப நாம ஐநாவுக்கு ஓடி போய் நாம ஜெயிச்சக்கூடிய நேரத்துல போய் ஐநா கிட்ட ஓடி போய் இந்த போர் அப்படியே நிறுத்த சொல்லி எங்க யார் நின்னமோ அப்பெல்லாம் அப்படியே நிறுத்த சொன்னாங்களோ அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு தீர்மானத்தை உலக நாடுகள் சபை ஐக்கிய நாடு சபைகள் சொன்னதுன்னு சொல்லி அப்படியே சொல்லி நாங்கள் அமைதி புறா அப்படி எல்லாம் சொல்லி நம்முடைய பகுதியை இழந்து விட்டு இன்னைக்கு நாம நிற்கிறோம். அதை கூட இந்த வரலாறு எல்லாம் தெரிந்து கூட இவர்கள் வேண்டுமென்றே 2020 இதே மாதிரி சரவணன் அவர்கள் சரவணன் திமுகவினுடைய கட்சியில இருக்கக்கூடிய பேச்சாளர் அதுவும் செய்தி தொடர்பாளர் அவர் பேசும்போது ஒரு ஆங்கில தொலைக்காட்சி ரிபப்ளிக் டிவின்னு நினைக்கிறேன் ஆங்கில தொலைக்காட்சியில பேசும் பொழுது இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக காஷ்மீர் என்றுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதனால இவங்களுடைய நோக்கம் இந்த நாடு ஒன்றாக இருக்கிறதுங்கிறதே கூடாது. பல மாநிலங்களாக பல நாடுகளாக இது பிரிவினைக்கு இருக்க பிரிவினை ஏற்பட வேண்டும் நினைக்கக்கூடிய கட்சி இந்த திமுக. அதனாலதான் இது பிரிவினைவாத கட்சின்னு தொடர்ந்து நாம சொல்லிட்டு இருக்கோம். பிரிவினைவாதத்தை முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக திமுகவினுடைய கொள்கைகள் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடுன்னு பேசினவங்க வேண்டுமென்றே இது இந்த நாட்டை ஒன்றியம்னு சொல்றது, மத்திய அரசாங்கம் இல்லை இது மாநிலங்களால உருவான இந்த ஒன்றியம்னு சொல்றது, இதெல்லாம் வந்து பிரிவினைவாத சிந்தனையோடு சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு பெரிய பரிதாபம் என்னன்னு சொன்னா எந்த காங்கிரஸ், எந்த பிரிட்டிஷ் காரனால துவங்கப்பட்ட காங்கிரஸ் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டதாக நாம படிக்கின்றோமோ அந்த காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வழித்தோன்றர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இதையெல்லாம் இந்த மாதிரி பிரிவினை கருத்துக்கள் பேசுபவர்களோடு சேர்ந்து நின்று கைகோர்த்து நின்று பேசக்கூடிய காலிஸ்தானுக்கு தனி நாடு பஞ்சாபை தனியா பிரிச்சு காலிஸ்தான் கொடுக்கணுங்கிற சொல்லக்கூடிய போராடக்கூடியவர்களை அந்த மாதிரி ஆட்களுக்கு கூட நின்று
அவர்களோடு வலதுகரமாக செயல்படக்கூடியவர்களாக ராகுல் காந்தி போன்றவர்கள் இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. அரசாங்கம் உடனடியா நீங்க சீனாக்காரன் போட்டான், கூகுள் போட்டான் இப்படி எல்லாம் சொல்லி நாம வந்து பல சமயங்கள்ல கண்டனத்தை தெரிவிச்சு அவன் மன்னிப்பு கேட்டு சீனாக்காரன் மாத்துறது, அருணாச்சல பிரதேசத்தை அவனோட பகுதின்னு சொல்றது, இப்படி எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நமக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக இருக்கக்கூடிய சக்திகளாக இருக்க, இந்தியாவை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய சீனாவோ பாகிஸ்தானோ இல்ல இன்னும் பிற மற்ற நாடுகளோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே அவர்களுடைய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக இந்த நாட்டுக்குள்ள இருந்து கொண்டு இந்த நாட்டுல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய இந்த திமுக கட்சி, திமுக என்கிற அமைப்பு இந்த கட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. அவங்க அந்த ட்வீட்ல போட்டாங்க அதை எடுத்துட்டாங்கிறது இல்ல, அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யணும். வழக்கு பதிவு செய்து இதுக்கு யார் காரணமோ அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை, தேச துரோக வழக்கை பதிவு செய்யணும். பதிவு செய்து அவர்களுக்கு உரிய தண்டனையை நீதிமன்றத்துல பெற்றுக் கொடுக்கணும். அப்படிதான் நாம பார்க்கிறோம். கண்டிப்பா அதை விட ஒரு பெரிய விஷயம் அண்மையில என்னன்னா, தொல் திருமாவளவனுக்கு வந்து பாலஸ்தீன் இஸ்ரேல் போரை கண்டிச்சு ஒரு போராட்டம் அறிவித்தார். அதுல திமுக கூட்டணி இருக்கிற ஜவஹர்லுல்லா பாபநாசம் எம்எல்ஏ அவர் வந்து அதுல ஒண்ணு பேசியிருக்காரு, வரும் சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவா வந்து தீர்மானம் இயற்றணும் அப்படின்னு. இன்னும் ஒரு படி மேல போய் நாம தமிழக அரசு வந்து பாலஸ்தீன மக்களை கொல்றது, குறிப்பா வந்து அமாஸ் தலைவரை கொன்னதை கண்டிச்சு எந்தெந்த கம்பெனி எல்லாம் இஸ்ரேல் நம்ம கூட டையப்பிச்சுப்பாங்களோ அதெல்லாம் விளக்கணும் அப்படிங்கிறது. இது எப்படி தமிழ்நாடுங்கிறது இந்தியா உள்ள உள்ளடக்கிய நாடு, அது தனியா போய் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியுமா அதற்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் மாடல் வைக்க முடியுமா? அதாவது இவர்கள் மதத்தின் அடிப்படையில மத அடிப்படைவாதிகள், மத பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஊக்குவிக்கக்கூடியவர்கள், அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், அதுல அதற்கு ஆதரவாக ஈடுபட்டவர்கள் இந்த ஜவாஹிருல்லா போன்றவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்த லெபனானுக்கு ஆதரவாக, இந்த அமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக, ஹஜிபுல்லா தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடு இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டை சுற்றி பல நாடுகள் தொடர்ந்து அந்த நாட்டை அழிக்கிறதுக்காக, அந்த நாட்டு மக்களை அழிக்கிறதுக்காக பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டைன்னு சொன்னா அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, இப்ப இன்னைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கார்கில்ல நம்ம சண்டை நடந்தது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான சண்டை. ஆனா தொடர்ந்து இந்தியாவில இருந்து இந்தியாவு மேல பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தக்கூடிய அளவுல பாகிஸ்தான் அங்கிருந்து தீவிரவாதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாம என்ன பண்ணோம், அங்க ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறது, எங்க தீவிரவாதிகளுடைய முகாம் இருக்கிறதோ அந்த தீவிரவாதிகள் முகாம் மீது நேரடியாக தாக்குதல இந்தியா தொடர்ந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையைத்தான் இன்னைக்கு இஸ்ரேலானது இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய, இந்த காசா பகுதியில இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா, அதே மாதிரி ஹமாஸ், இந்த மாதிரி தீவிரவாதிகள் அங்க இருக்கக்கூடிய பதுங்கு குழிகள், இதுக்கு மேல அவங்களுடைய முகாம்கள், இதுக்கு மேல தாக்குதல் நடத்துறாங்க. இப்படி தாக்குதல் நடத்துனா, ஒரு பயங்கரவாதிகள் மேல தாக்குதல் நடத்தும் பொழுது ஒரு நாடு தன் நாட்டை தன் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக பயங்கரவாதிகள் மேல தாக்குதல் நடத்துது. ஏன் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா இவர்கள் பேசுகின்றார்கள்? மதம் தான் காரணமா இருக்கிறது. மதத்தை தன்னுடைய மதம் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக இவங்க வந்து அந்த லெபனானுக்கு ஆதரவாக, அமாசுக்கு ஆதரவாக, ஹிஸ்புல்லாக்கு ஆதரவாக தொடர்ந்து இங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க பேசுறாங்க. எப்பெல்லாம் இந்த முஸ்லீம்கள், முஸ்லீம் அடிப்படைவாத இயக்கங்கள், பயங்கரவாத இயக்கங்கள், பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் குரல் கொடுக்கிறதோ அதற்கு ஆதரவாக முதல் ஆளாக நிற்கக்கூடியவர் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் அவர்கள். அதனால இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டுல இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறிய நாடு, நம்முடைய சென்னை அளவுக்கு பரப்பளவுல இருக்கக்கூடிய ஒரு நாடு, பக்கத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள், சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை நாடும் சேர்ந்து அவர்களை அழிக்க துடிக்கும் பொழுது கூட தன்னுடைய நாட்டை, நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக
தொடர்ந்து இராணுவ பயிற்சியோடு எல்லா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இராணுவ பயிற்சி பெற்று இன்னைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய நாடாக, நாட்டு மக்களை கொண்ட நாடாக அந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால அந்த நாட்டினுடைய தொழில்நுட்பம் இதையெல்லாம் நாம பெற வேண்டும். எப்படி அவங்க மொசாட் உலகத்திலே மிகப்பெரிய நமக்கு எப்படி ரா போன்ற உளவு அமைப்பு இருக்கிறதோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு எப்படி எஃபிஐ இருக்கோ அது மாதிரி மொசாட் அவங்க வந்து அந்த மொசாட்டினுடைய உளவு விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் தி பெஸ்ட் இந்த மொசாட்டுங்கிறது அதனுடைய உளவு பணியானது உளவு வேலை அவ்வளோ அளவுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு எதிராக எவனா சிந்திச்சா போறோம் உடனடியா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு மொசாட்டானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்கு நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம பயன்படுத்தணும், அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கணும். அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆயுதம் தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். இது இதுதான் நாம வலியுறுத்தணுமே தவிர அந்த நாட்டை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய இந்த ஜவாகிருல்லா போன்றவர்கள் ஏற்கனவே ஜவாகிருல்லாவுடைய வரலாறு நமக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு நடந்த போது 1998 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி குண்டு வெடிச்சப்ப அந்த குண்டு வெடிப்பு கைதிகளுக்கு குற்றவாளிகளுக்கு வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை லஞ்சம் இது என்ன சொல்றது அது நிதி உதவி எல்லாம் வாங்கி அந்த குற்றவாளிகளுக்கு அந்த குடும்பங்களுக்கு கொடுத்ததாக அவர் மேல வெளிநாட்டு பணம் ஃபெரா வழக்கு குற்றம் அது அந்த குற்றத்துல நீதிமன்றம் வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்லி தண்டனையும் ஒரு ஆண்டு கொடுத்திருக்கிறது இவரும் தமிமுன் அன்சாரி ரெண்டு பேரும். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த மாதிரி பயங்கரவாதிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினால உலக பயங்கரவாதத்திற்கும் இன்று ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுல தைரியமாக பேசக்கூடிய அளவுல இவங்க பேச தொடங்கி இருக்கிறார்கள். இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒன்று. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஓட்டு அரசியல், ஓட்டு அரசியல் காரணமா இவங்களும் ஒரு பிரிவினைவாத கூட்டம் கும்பல் ஆகையினால ஓட்டு அரசியல் காரணமாக இவங்க இப்படி எல்லாம் பேசுறதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இப்பாரத நாட்டினுடைய அரசாங்கம் மிக தெளிவாக இருக்கிறது. பயங்கரவாதம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதம்னா குறிப்பா இஸ்லாத்தை சார்ந்தவர்களோ இல்ல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களோ, ஏதாவது மதத்தின் அடிப்படையில பயங்கரவாதம் வந்தால் அந்த பயங்கரவாதத்திற்கு எந்த வகையிலும் நாம் அடிபணிய கூடாது என்பதுல நம்முடைய மத்திய அரசாங்கமானது, பாரத நாட்டினுடைய அரசாங்கமானது மிக தெளிவாக இருக்கிறது. நம்ம எந்த இடத்துலயும் நமக்கான வளர்ச்சி தொழில்நுட்பம் இதெல்லாம் கிடைக்கும் பட்சத்துல நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நம்ம நாடு வல்லரசாக மாறுவதற்கான வேலைகளை முயற்சிகளை இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கெடுக்கக்கூடிய வகையில மத ரீதியாக மத அடிப்படையில இவர்கள் இஸ்ரேலை எதிர்க்கிறார்கள், லெபனான்ல எதிர்க்கிறார், லெபனான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதி எதிர்க்கிறான்னு சொல்லி பயங்கரவாதியினுடைய குரல்களாக இங்க தமிழ்நாட்டுல எழுப்ப இந்த குரல்களை எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். இது கடுமையான கண்டனத்துக்கு உரியதுங்கிறத நாம அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யறேன். லெபனான்ல இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், இந்த போர்னால பாதிக்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம், பாரத நாட்டினுடைய அரசாங்கம் அதிகமான அளவுக்கு எல்லா விதமான உதவிகளையும் அத்தியாவசிய பொருட்களையெல்லாம் அனுப்பிச்சிருக்கும். அதனால மனித உணய மன உணர்வோடு நாம் அனுப்பக்கூடிய விஷயங்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண சிவிலியன் சொல்லக்கூடிய சாதாரண மக்கள் எந்த வகையிலும் பாதிக்க கூடாதுங்கிறதுல மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது. ஆனா அதே சமயத்துல பயங்கரவாதிகளுக்கு எந்த இடத்துலையும் நாம் ஆதரவு கொடுக்க கூடாதுங்கிற நிலைப்பாடும் மிக தெளிவான நிலைப்பாட்டை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இந்த மாதிரி பேசக்கூடிய இவர்கள் ஜவாகிருல்லா போன்றவர்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய இந்த குரல்கள் அடக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த குரல் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேசத்துக்கு எதிரான குரலாக நாம் இதை பார்க்கின்றோம். அடுத்தது இப்ப இங்க கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு அப்படின்னு சொன்னனால அண்மையில நம்ம பார்த்திருப்போம் அதே கோயம்புத்தூர் அந்த இதுல வந்து கார் வெடிகுண்டு, அதாவது ஆனா திமுக ஆட்சி இங்க செய்ய சொல்ல போனா வந்து சிலிண்டர் வெடிப்பு, அந்த இதுல எண்ணெயை வந்து மீண்டும் ஒரு 3 பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து 17 உயர்ந்திருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இன்னும் இது தொடருமா? அதாவது தமிழ்நாட்டுல இன்னைக்கு எண்ணெய் ஏன்னு ஒரு அமைப்பு அப்படி இல்லைன்னு சொன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய அமைப்பு இல்லைன்னு சொன்னா, நாடு முழுக்க குறிப்பாக தமிழ்நாட்டுல அதிகமான தினசரி வெடிகுண்டு சத்தங்கள் எழுப்பி கொண்டிருக்கும்,
பல பேருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ஐஏ இருக்கிற காரணத்தினால ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது, நடந்த சம்பவம், நடந்த சம்பவத்துல யாரெல்லாம் துணை இருந்தாங்களோ அத்தனை பேரையும் கைது பண்றது, அத்தனை பேர் மேலையும் வழக்கு பதிவு பண்றது, இனிமே இந்த மாதிரி இந்த கும்பல் ஒன்னா சேராம பயங்கரவாத சிந்தனையோட ஒன்னா சேராம தடுக்கிறதுக்கான அத்தனை நடவடிக்கையும் எடுக்கிறது. இதையெல்லாம் என்ஐஏ செய்து கொண்டிருக்கிறது. என்ஐஏ நீங்க எந்த இந்த வெடிகுண்டு வழக்கு, இந்த விஷயங்கள், சிலிண்டர் பாம் அப்படி சொல்லும் பொழுது, இல்ல இல்ல இது வெறும் சிலிண்டர் தான் வெடிச்சது, கார்ல கொண்டு போகும்போது வெடிச்சது சிலிண்டர் அப்படின்னு சொன்ன முதல்வர், இன்னைக்கு வரைக்கும் அந்த அது வந்து பயங்கரவாத செயல் தான், இட் இஸ் அன் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரு? இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. பயங்கரவாதம் என்ஐஏ அதுக்கு முழுமையா யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்க, நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022 இந்த சம்பவம் நடக்குது, இன்னைக்கு வரைக்கும் அது சம்பந்தமா யாரெல்லாம் அதுக்காக ஈடுபட்டிருக்கான், யாரெல்லாம் சின்ன அளவுலயோ பெரிய அளவுலயோ ஏதோ ஒரு வகையில இந்த பயங்கரவாத செயல ஈடுபட்டவன், அவனுக்கு உதவி புரிஞ்சவன், அத்தனை பெரிய என்ஐஏ கைது பண்ணி கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல, அது மட்டும் இல்ல சென்னையில நீங்க ராயப்பேட்டால ஒரு படிச்ச பேராசிரியர், அந்த பேராசிரியர் இத்ரிஸ்னு ஒரு அமைப்பு, அவர் அந்த மூளைச்சலவை செய்து பயங்கரவாத இயக்கங்கள்ல இஸ்லாமிய இளைஞர்கள அனுப்புறது, அதுக்கான மூளைச்சலவை, அது மாதிரி பல இடங்கள்ல மாநிலம் முழுக்க இந்த மாதிரி மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள், பயங்கரவாதத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இப்படி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இதையும் கண்டுபிடிச்சு அவங்களையும் கைது செய்திருக்கு. தலைநகர்லயே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா மாநிலத்துல ஒரு உளவுத்துறைன்னு ஒரு பிரிவு இருக்கு, அந்த உளவுத்துறை என்ன வேலை செய்யுது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இதுவரை என்ஐஏ எடுத்ததோ, சென்ட்ரலுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஐபி அவங்க எடுத்ததோ, இதை தவிர்த்து இந்த மாநிலத்தினுடைய உளவுத்துறை இந்த மாதிரி பயங்கரவாதத்தை தடுக்கக்கூடிய வேலையில ஏதாவது ஈடுபட்டிருக்காங்களா, அவர்களை கைது செய்யப்பட்டு செய்திருக்காங்களா அப்படின்னா இல்லை, துரதிருஷ்டவசமாக இல்லைங்கிறதுதான் நமக்கு தெரிய வருகிறது. அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா நாம வரவேற்கிறோம். ஆனால் நமக்கு பொது வெளியில வரக்கூடிய செய்திகள் அத்தனையும் என்ஐஏ கைது செய்கிறது, என்ஐஏ தான் இதெல்லாம் பாக்குது, என்ஐஏ மூலமாகத்தான் இந்த செய்திகள் வருது, ஐபி மூலமாக சில செய்திகள், உளவு செய்திகள் வருது, அது மூலமாக இவங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த வேலையில நாட்டுக்கு எதிராக மதத்தின் அடிப்படையில மத பயங்கரவாதிகளாக, இஸ்லாமிய பயங்கரவாதிகளாக யார் இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்களோ அவர்களை தொடர்ந்து தமிழ்நாட்டுல நாடு முழுக்க இந்த மாதிரி ஒரு எந்த விதமான வெடிகுண்டும் நடந்துடக்கூடாது, அதன் மூலமாக சாதாரண மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, எந்த வெடிகுண்டு சத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கடுமையாக இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது, அதை முழுமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்ஐஏ போன்ற புலனாய்வு அமைப்புகள். அதன் மூலமா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அமைதி பூங்கா, இவங்க சொல்லுவாங்க அமைதி பூங்கா, அமைதி பூங்கான்னு, அமைதி பூங்கா எதுங்க அமைதி பூங்கா, எப்படி அமைதி பூங்காவாச்சு? மத்திய இந்த என்ஐஏ இல்லைன்னு சொன்னா, என்ஐஏ இல்லாம ஐபி இல்லாம இருந்தா தமிழ்நாட்டுல அமைதி பூங்கா இல்ல, தினசரி பல இடங்கள்ல குண்டு வெடிச்சிருக்கக்கூடிய சத்தமானது, இங்க இருக்கக்கூடிய பல பேர் மூளைச்சலவை செய்யப்பட்டு இளைஞர்கள் பயங்கரவாதிகளாக ஆகக்கூடிய ஒரு நிலைதான் தமிழகத்துல இருந்திருக்கும். அந்த நிலை மாறுவதற்கு காரணம் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தான், என்ஐஏ தான். நிச்சயமா காணொலியில இறுதியான கேள்வியா, அண்மையில துணை முதல்வா இருக்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை சொல்லியிருக்காரு, நான் வந்து சனாதன தர்மத்தை பத்தி பேசினதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன், என்ன இது நடந்தாலும் அதை சந்திக்க தயார் அப்படின்னு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் இன்னும் அவர் ஸ்டாண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா தானே இருக்காரு? அதாவது இவரை வந்து அன்னைக்கு பேசும்போது அமைச்சர், இன்னைக்கு துணை முதல்வர், இன்னும் கூட அவர் ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம். அவர் இருக்கட்டும், அந்த ஸ்ட்ராங்கா நிக்கிறது இதே வார்த்தையே நீதிமன்றத்துல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இப்ப எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, நீதிமன்றங்கள்லாம் மன்னிப்பு கேட்டு உற்று அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவ ஒருத்தன் வந்து மோகன் சி லாசரஸ் இந்து மதத்தை பத்தி கேவலமா பேசினா மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டு முடிஞ்சு போச்சு. முஸ்லீம் இன்னொரு பாதிரியார், கோயம்புத்தூர்ல ஒரு பாதிரியாரு இந்து மதத்தை பத்தி கேவலமா பேசுறான், மன்னிப்பு கேளு வீடியோ போட்டு முடிஞ்சு போச்சு. ஆனா இந்து மதத்தை சார்ந்த யாரோ ஒருத்தன் இந்து மதிப்ப, சமீபத்துல திருப்பதி லட்டு விஷயத்துக்காக பல பிரச்சனைகள் நடந்தது, லட்டுல கலப்படம் நடந்தது, விலங்குகளுடைய கொழுப்பை அதே மாதிரி மீன் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நெய்யின்ற பேர் போர்வையில
அங்க இது கலப்படம் நடந்தது. அந்த கலப்படத்தின் காரணமாக இந்துக்களுடைய உணர்வு புண்பட்டது. தேவையில்லாம நம்முடைய உணர்வுகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல திட்டமிட்டோ இதை செய்திருக்காங்க. அதை முழுமையா விசாரிக்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் முழுமையா விசாரிக்கிறேன்னு சொல்லிருக்கு. இதெல்லாம் நடக்கணும். இப்படி நடந்த சம்பவத்துக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கேன்னு பல பேர் பேசுறாங்க. உடனே வந்து என்ன பீப் பிரியாணி சாப்பிட்டியா அப்படின்னு கிண்டலா போடுற ஒருத்தன், ஒரு இஸ்லாமியன் போடுறான் முகநூல் பக்கத்துல. அதுக்கு கீழே போய் ஒருத்தர் பேசுற, நீ இது தேவையாது, இது உனக்கு இது சம்பந்தம் இருக்கா, நாங்க வந்து பீப் பிரியாணி நீ பன்னி பிரியாணி சாப்பிடுன்னு நம்ம சொல்லுவோம், நீ எங்களுடைய கடவுளை பத்தி இவ்வளவு மோசமா எழுதுறிய, உன் முகமது நபிய பத்தி பேசினா மட்டும் நீ உடனே கோபம் வருது உனக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போடுற. இவன் போய் புகார் கொடுக்குறான். புகார் கொடுத்த உடனே நீ அங்க இருக்கக்கூடிய காவல்துறை மிக வேகமாக ஓடி வந்து அவரை கைது பண்ணி ராத்திரியோடு. அவர் RSS இல்ல, அவர் சங்கி இல்ல, அவர் இந்து மணி இல்ல, BJP காரர் கிடையாது, ஒரு சாதாரண வியாபாரி. அந்த வியாபாரி அவருடைய முகநூல் பக்கத்துல எவனோ ஒருத்தன் போட்டதுக்கு அவங்ககிட்ட போய் இப்படி போடலாமா, நீ உன்னுடைய மதத்தை தாக்கி பேசுனா இது சரியா இருக்குமா, உன்னுடைய மதத்தை தாக்கி பேசுனா நீ அமைதியா இருப்பியா அப்படின்னு கேட்டு, முகமது நபியை பற்றி நான் தவறாக பேசினால் நீ இது நீ அமைதியா இருப்பியான்னு கேட்டதே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே போய் புகார் கொடுக்குறான். புகார் கொடுத்த உடனே காவல்துறை கைது பண்ணு. இப்போ கைது பண்ண முதல்ல வழக்கு பதிவு பண்ண உடனே ஒரு 100 பேர் ஸ்டேஷன் முன்னாடி போய் முற்றுகை. முஸ்லிம்கள் முற்றுகையின் காரணமாக உடனடியாக அந்த சாதாரண பாமர இந்து ஒரு சின்ன மளிகை கடையோ ஏதோ ஒரு கடையை வச்சிருக்கக்கூடிய வியாபாரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். ஏன்னா இந்து மதத்தை பற்றி இந்து கடவுளை பற்றி ஏதாவது பேசினா எவனும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. இந்து கடவுள்களான முருகப்பெருவானை பற்றி மிக கேவலமாக பேசுறான், கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசுறான், முருகருக்காக மாநாடு நடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் ஆனா முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தணும்னு கூப்பிட்டு அவனுக்கு மரியாதை கொடுக்கிறார் நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர். ஆகையினால இவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்து மதத்தை பத்தி நீ என்ன வேணா பேசிக்கலாம், யார் வேணா என்ன வேணா பேசு, முகநூல் பக்கத்துல எழுது, நேரடியா பேசு, ஒரு எஸ்டிபியை சார்ந்த ஒரு பெண்மணி பேசுது, ஒரு தௌஹீத் ஜமாத்தினுடைய பெண்மணி பேசுது, ஒரு மணி நேரம் இருந்தா விட்டா போறோம், இந்துக்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாடு முழுக்க இருக்கக்கூடிய சங்கிகளை எல்லாம் அடிச்சு காலி பண்ணிடுவோம், கொலை பண்ணிடுவோம், அவங்க எல்லாம் இல்லாம பண்ணிடுவோம்னு பேசுது. நடவடிக்கை இல்லை, எந்த விதமான புகாரும் இல்லை. புகார் கொடுக்குறோம், சட்ட ரீதியா நீதிமன்றம் போறோம், நீதிமன்றம் வழக்கு பதிவுணும்னு பதிவு செய்யணும்னு சொல்லுது, ஆனாலும் FIR போடல. ஏன்னா அவருடைய ஓட்டு போயிடக்கூடாது. இஸ்லாமியர்கள் என்ன தப்பு பண்ணாலும், சிறுபான்மை என்ன தப்பு பண்ணாலும் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லாத சிறுபான்மை அரசாக, சிறுபான்மை ஆதரவு அரசாக, சிறுபான்மை செய்யக்கூடிய அத்துணை அட்டுழியங்களையும் ஏற்றுக்கொள்கிற அரசாக இந்த அரசாங்கம் இருக்குது. அதான் காரணம். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே இதுக்கு எல்லாம் ஒரே தீர்வு மக்களோடதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம். 26 இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க நன்றி. வணக்கம்.